அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். இந்த ஆடியோவில் தாலி தோஷம், மாங்கல்ய தோஷம் என்றால் என்ன, அதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும், அதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத முழுமையாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை பற்றி நான் பேசியிருந்தேன். இருந்தாலும் சமீப காலமாக இது தொடர்பான நிறைய சந்தேகம் கேள்விகள் வாட்ஸ்அப்ல கேட்கிறாங்க. அதனால இதை ஒரு பதிவாக பதிவிடுகின்றேன். முழுமையாக கேளுங்கள், கேட்டு அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் பதிவுக்கு போறதுக்கு முன்ன ஒரு அறிவிப்பு, உங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக பூஜை பொருட்கள், ஆன்மீக சிலைகள் வேணாலும் முறையாக பூஜையில் வைத்து சாபங்கள் நீக்கி பெற்றுக்கொள்வதாக இருந்தால் ஆனந்தவழி.com என்ற எங்க வெப்சைட்ல நீங்க போய் வாங்கிக்கலாம். வெப்சைட்ல வாங்க தெரியாதவங்க எங்க வாட்ஸ்அப் நம்பரான 9942922400 எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து எந்த பொருளான முறையாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு கால் பண்ண வேண்டாம், நாங்கள் கால் எடுக்க மாட்டோம், தவறாக நினைக்க வேண்டாம், வேலை அதிகம். என்ன ஆன்மீக சந்தேகம்னாலும் வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க, ஓய்வாக இருக்கும்போது கட்டாயம் பதில் தரேன். மேலும் கடவுளின் புத்தகம் என்ற அருமையான புத்தகம் தயாராகிட்டு இருக்கு. 10,000 ஆன்மீக சந்தேகங்களுக்கு பதில் தரும் 1008 பக்கம் கொண்ட புத்தகம் கேள்வி பதில் பாணியில் இருக்கும். அந்த புத்தகம் விநாயகர் சதுர்த்திக்கு வெளியிட போறேன், உங்களுக்கு தேவையான முன்பதிவு செஞ்சுக்கோங்க. தாலி தோஷம், மாங்கலி தோஷம் எதனால் ஏற்படுகின்றது? நம்மள ஒரு சிலருக்கு இந்த பழக்கம் உண்டு. என்னதுன்னு கேட்டால், தாலியை வந்து அதாவது திருமாங்கல்யத்தை உண்டியில் செலுத்துறன்னு கோயிலில் வேண்டிப்பாங்க. அது திருப்பதி கோயிலாக இருந்தாலும் சரி, நிறைய நிறைய கோயில்களில் உண்டியில் செலுத்துறன்னு வேண்டிப்பாங்க. அந்த மாதிரி திருமாங்கல்யத்தை உண்டியில் செலுத்தினால் தாலி தோஷம் கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, இதுதான் உண்மை. திருமாங்கல்யத்தை கோயிலில் செலுத்துறன்னு வேண்டிக்கிறது மகா பாவம், மகா தவறு. நம்ம சேனலில் இதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு அவ்வாறு செய்யாதீர்கள். அவ்வாறு செஞ்சீங்கன்னா திரும்ப உங்களுக்கு தங்கம் சேர்றது பெரும்பாடாக போயிடும். இது வந்து ஏதோ ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, ஒரு சிலர் தான், எல்லா ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்கன்னு இதை செய்கிறீங்க, தவறான விஷயம். அதனால் தாலி தோஷம் ஏற்படும். இன்னொன்று, பெண்கள் கோபத்தில் தாலியை கழட்டுவாங்க. கோபத்தில் தாலியை கழட்டி வீசி எய்யிறது, கோபத்தில் கழட்டி வைக்கிறது, அப்புறம் திரும்ப எடுத்து போட்டுக்கிறது, இந்த மாதிரி செஞ்சாலும் தாலி தோஷம் வரும். அடுத்தது, கணவன் சண்டையில் தாலியை பிடிச்சி இழுக்கு இழுத்து அந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது தாலி அறுந்ததும் தாலி தோஷம் தான். உடை மாற்றும் போது தெரியாமல் தாலி கழுறதும் தாலி தோஷம் தான். தாலி கயிறு, அதாவது மாங்கலி கயிறு பழுதடைந்து அது தானாக அறுந்து விழுவது, தூக்கத்தில் அறுந்து விழுவது, இந்த மாதிரி எந்த காரணத்தினால திருமாங்கலியும் களத்திலிருந்து இறங்கினாலும் தாலி தோஷம் தொற்றிக்கொள்ளும். ஒரே ஒரு விதிவிலக்கு உண்டு. என்னன்னு கேட்டால், அறுவை சிகிச்சையின் போது, பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சையின் போது அறுவை சிகிச்சை அறைக்குள்ளே போகும் பொழுது மாங்கல்யத்தை எல்லாத்தையும் அணிகலன்களை தங்கரைகளை கழட்ட சொல்லுவாங்க. அவ்வாறு கலட்டிட்டு அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சு நீங்கள் உங்கள் வார்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு அதை திரும்ப கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தாலி தோஷம் வராது. ஏன்னா அது வந்து மருத்துவ காரணங்களுக்காக அது செய்கிறீங்க, அதனால தாலி தோஷம் வராது. அது தவிர வேறு எந்த காரணத்தினால திருமாங்கலம் இறங்கினாலும் தோஷம் தோஷமே. தெரியாமல் நடந்தது, தெரிஞ்சு நடந்தது, எப்படி நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம், மனசாறுதலுக்கு தோஷம் தோஷம்தான். ஒன்று, இந்த தோஷத்தால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காதுங்க. அடுத்தது, தங்க நகைகள் அவ்வளோ சீக்கிரம் சேராது. தங்கத்தை அடமானம் வச்சுருந்தீங்கனாலும் மீட்ட முடியாது. கடன் பிரச்சனை தேவையில்லாமல் வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமே இல்லாமல் போயிடும். ஒரு வெறுப்பு, நாளடையில் ஒரு வெறுப்பு வந்துடும். கணவனுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படும். திடீர் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். சொத்துக்களை விற்க வேண்டிய சூழல் உருவாகும். கணவனுக்கு அல்லது மனைவிக்கு அல்லது வீட்டில் யாருக்கோ இருதய கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடிக்கடி வீடு மாறுற சூழல் உருவாகும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் தாலி தோஷத்தால் ஏற்படும். தாலிங்கிறத நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருமாங்கல்யம் என்பது கணவன் உங்களுக்கு செலுத்துவது, கணவர் உங்களுக்கு கட்டுவது. அந்த திருமாங்கல்யம் எப்போ இறங்கணும் அப்படின்னா, கணவர் இந்த உலகத்தில் இல்லாத பொழுது திருமாங்கல்யம் இறங்கணும். அதை தவிர வேறு எந்த காரணத்தினால திருமாங்கல்யம் இறங்கினாலும் அது தோஷம் தோஷமே. நீங்கள் யார் என்ன கருத்து சொன்னாலும் என்னுடைய கருத்து நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், இந்த தோஷத்தால் நிறைய துன்பங்கள் வரும். சரி சுவாமி, இது நடந்துருச்சு, தெரிந்தோ தெரியாமலோ இந்த தவறு நடந்துருச்சு, இனி என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே இதுக்கு தெளிவான பரிகாரம் சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு அருமையான அதே பரிகாரத்தை திரும்ப சொல்கிறேன். ஆனால் அருமையான பரிகாரம் என்னென்னா, ஒரு 5 மூலிகை பொருட்களை சொல்கிறேன். இந்த 5 மூலிகை பொருட்களையும் சேகரித்து பொடியாக்கி அதை உங்கள் வீட்டில் 21 வாரம் சாம்பிராணி புகை போட்டுவாங்க, கண்டிப்பாக அந்த தாலி தோஷம் நீங்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அது என்ன மூலிகை அப்படின்னா, கருந்துளசி, அதிமதுரம், வெண்தாமரை,
அழுகண்ணி உள்ளொட்டி இந்த ஐந்து மூலிகை செடிகளை பொடியாக்குங்க. கருந்துளசி, வெண்தாமரை, அதிமதுரம், அழுகண்ணி, உள்ளொட்டி இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்து எடுத்துக்கோங்க. சம அளவு எடுத்து நல்லா காய வச்சு அதுக்கு அதை வந்து ஒரு மண்பானையில் போடுங்க. ஒரு சின்ன மண்பானையில் போட்டு அதுக்குள்ள அது மண்பானை புதுசாக இருக்கணும். அந்த மண்பானையில் போட்டு அதுக்குள்ள கொஞ்சம் வெண்குங்குளத்தையும் கொஞ்சம் பச்சைக்கலப்புரத்தையும் போட்டு அந்த மண்பானையை வாய்ப்பகுதி அந்த மண்பானையின் வாய்ப்பகுதியை ஒரு துணியால் கட்டிக்கோங்க. வெள்ளை துணியால் கட்டி அதை வந்து பூமிக்கடியில் 3 நாட்களுக்கு புதைத்து வைக்க வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன், கருந்துளசி, வெண்தாமரை, அதிமதுரம், அழுகனி உள்ளொட்டி 5 மூலிகைகளையும் பொடியாக்கி சமளவு எடுத்து ஒரு புது மண் பாத்திரத்தில் போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் வெண்குங்குளியத்தையும் பச்சைக்கலப்புரத்தையும் போட்டு அந்த மண் பாத்திரத்தின் வாயை வெள்ளை துணியால் கட்டி இந்த மண் பாத்திரத்தை பூமிக்குள்ளே ஒரு 3 நாள் புதைத்து வைத்து 3 நாள் கழித்து அந்த அதை எடுத்து அதை எல்லாத்தையும் சமளவுக்கு பொடியாக்கிக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சைக்கலப்பத்தையும் வெண்குங்குளத்தையும் எல்லாம் பொடியாக்கி எல்லாம் கலந்துக்கோங்க. 3 நாள் பூமி வச்சு வெளியெடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் கலந்துக்கிட்டு அது கூட சாம்பிராணி கலந்து உங்க வீட்டில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளும் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது மாலை நேரத்தில் தொடர்ந்து சாம்பிராணி தூபம் 21 வாரம். இதுக்கு எந்த தீட்டும் கிடையாதுங்க. சாம்பிராணி தூபம் போறதுக்கு எந்த தீட்டும் கிடையாது இந்த தாலி தோஷத்துக்காக, சரிங்களா? இதை தொடர்ந்து 21 வாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக தாலி தோஷம் நீங்கும். இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் சேனலில் சொல்லியிருக்கேன். அருமையான ஒரு பரிகாரம். அதனால் இந்த தாலி தோஷத்தை பற்றின எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஓய்வாக இருக்கும்போது பதில் தரேன். இந்த தாலி தோஷ பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். இன்னும் நிறைய பரிகாரம் நம்ம சேனலில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலோட தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். இந்த ஆடியோ தொடர்பான சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க. ஓய்வாக இருக்கும்போது கண்டிப்பான பதில் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.